Hi friends, hello, welcome, Vandey Mataram. In the video, நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறோம்னா அடிக்கடி மறக்கிற வேலைகள் அதை எப்படி சுலகமா முடிக்கலாம் அப்படியே ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போறேன் அவ்வளவுதான் இந்த வீடியோ நான் எதுக்காக மெயினா சொல்ல வரேன்னா இந்த மறதிங்கிறதுனால எங்க ஃபேமிலில அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஏன்னா நம்ம எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது நமக்கு இருக்கிற ஒர்க் டென்ஷன்ல எல்லா விஷயங்களையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது சின்ன சின்ன விஷயங்களை மறப்போம் அந்த மறக்கிறதுனால என்னென்ன விளைவு வருது அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் இப்போ நம்ம நினைவுகளை ரெண்டு டைப்பாக சொல்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த கால மூளை வருங்கால மூளைன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கடந்த கால மூளையை பற்றி இப்போ அதிகம் பேச போகிறது இல்லை ஏன்னா அது முடிஞ்சிருச்சு கடந்த கால மூளைனா என்ன சொல்ல போகிறோம் நம்ம டிவியில் எக்கச்சக்கமாக நாடகம் பார்த்துருப்போம் படம் பார்த்துருப்போம் அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்ச நாடகமும் சரி படமும் சரி இதை திங்க் பண்ணவுடனே அவங்களோட கேரக்டர்ஸ் நேம் முதற்கொண்டு ஞாபகம் வந்துடும் இப்போ நம்ம லேடிஸ் நிறையா சீரியல் பார்ப்பீங்க ஆனால் எவ்வளோ சீரியல் பார்த்தாலும் அந்த மெட்டியூரியில் வர சீரியலோட கேரக்டர் நேம் எல்லாத்துக்குமே நல்லா பதிஞ்சிருக்கும் ஏன்னா அது மூலையில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வெளியில் பார்க்குற நபர்லேருந்து நம்ம எங்கேயாவது ஊர் சுற்றி போயிருப்போம் எல்லா இடமுமே ஞாபகம் இருக்கும் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தோம்னா அதை பற்றி பேசினோம்னா அவ்வளோ பேசுவோம் ஆனால் வருங்காலம்னு எடுத்துக்கோங்க நாளைக்கு இந்த வேலையை நம்ம செய்யணும்னு நினைப்போம் ஆனால் அதை செய்கிறதுக்கு அதை எப்படி நம்ம மறப்போமே நமக்கு தெரியாது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் சில மறதிகள் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்கும் அதை எப்படி சரி செய்யலாங்கிறது தான் இதில் பார்த்துட்ருக்கோம் இப்போ வருங்கால மூலை பற்றி சொல்கிறேன் இப்போ நாளைக்கு நம்ம இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நாளைக்கு சன் டிவியில் 6:00 புதுப்படம் போடுவோம் அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிவியில் வந்து ஆட் விடும் போதெல்லாம் நினைப்போம் நாளைக்கு நம்ம இந்த படம் பார்த்துடணும் இந்த படம் பார்த்துடணும்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நாளைக்கு அந்த 6 மணிக்கு அந்த படத்தை பார்ப்போமாங்கிறது நமக்கு ஒரு டவுட் வரும் நம்மளுக்கு பிடிச்ச படமாக இருந்தால் கூட நாளைக்கு அதை பார்க்கணும்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம மறந்துருப்போம் இல்லை வேறு வேலையில் அதை கவனிக்காமல் விட்டுருப்போம் நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா ஆஃபீஸ் போயிருப்போம் இல்லை வெளியில் வேறு எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு எங்கேயாவது போயிருப்போம் திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது இதை பற்றி அதாவது ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டே போயிருப்போம் ஆனால் ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக அதை வாங்கியிருக்கவே மாட்டோம் மறந்துட்டு தான் வருவோம் இப்போ இதை பற்றி தான் பேச போகிறேன் ஃபஸ்ட்டு இதை நான் சொல்கிறேன் என்னென்னா இந்த மறதிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அதான் இப்போ இருக்க சயின்ஸ் ரீதியாக நம்ம உலகத்தில் எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வந்துருச்சு அதில் முக்கியமான நமக்கு ஒரு சிறந்த விஷயம் என்னென்னா மொபைல் ஆப்ஸ் தான் எதாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக ரிமெம்பர் பண்ணி விட்டோம் அப்படி முக்கியமாக பாருங்கள் இந்த பிறந்தநாள் விஷயத்தெலாம் நம்ம மறந்தே போயிடுவோம் ஒய்ஃபுக்காகட்டும் ஹஸ்பண்டாகட்டும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் இருக்கும் ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற பர்த்டேஸ் ஆகட்டும் இல்லை ஆனிவர்சரி ஆகட்டும் நம்ம அப்பா அம்மாக்காகட்டும் இதெல்லாம் கண்டிப்பாக மறந்துடும் இதனால் பல பிரச்சனைகளே வந்திருக்கு அதே மாதிரி கேஸ் பதிவு பண்ணுறது இது கண்டிப்பாக நம்ம வந்து நமக்கு கேஸ் முடிஞ்சு போச்சு ஃபோன் எடுத்து உடனே பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் வேறு வேலை வந்துடும் குழந்தைங்க அழுவாங்க இல்லை திடீர்னு ஃபோனே கூட வந்துருக்கட்டும் இல்லை பக்கத்தில் யாராவது கூப்பிட்டாங்கன்னு போயிடுவோம் அதை மறந்துடும் இதுவும் பிரச்சனையாகும் அடுத்தது இஎம்ஐ பே பண்ணுறது இதுவும் நமக்கு பிரச்சனை தான் இது எல்லாமே என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் ஒரு அலாரம் போட்டு வச்சிடணும் பர்த்டேக்கும் நம்ம ஓகே இன்றைக்கி இந்த மாதத்தில் வந்துச்சா சரி நம்ம அடுத்த வருஷம் நம்ம கரெக்டாக வந்து சொல்லிடணும்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு சேவ் பண்ணி வைங்க இயர்வைஸ் கண்டிப்பாக வந்துடும் கேஸ் பதிவு பண்ணுறதும் அப்படி தான் நம்ம அதை பண்ணுறதுக்குமே ரொம்ப சிரமம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு பெஸ்ட்டாக இப்போ அலாரம் தான் தெரியுது எல்லாத்துக்குமே அலாரம் வச்சிடணும் அந்த அலாரத்துக்கு பாருங்கள் இப்போ எவ்வளோ ஆப்ஸ் இருக்காங்க அலெக்ஸாலேருந்து ஆப்பிள் சரி ஓகே கூகுள் இப்போ ஓகே கூகுள் அமேசான் அலெக்ஸாவும் இல்லாத வீடே இல்லை இப்போல்லாம் ஸோ எல்லா இப்போ எல்லாத்துக்குமே அலாரம் இதை தவிர்த்து நம்ம செகண்ட் ஒன் பார்த்தோம்னா நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் ட்ராவல் பண்ணும்போது லாங் ட்ராவலாக இருந்தால் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தூக்கம் வந்துடும் ஆனால் திடீர் திடீர்னு முழிச்சு பயந்து பார்ப்போம் ஒருவேளை லொக்கேஷன் தாண்டி போயிட்டோமா இல்லை லொக்கேஷனுக்குள்ளே தான் இருக்குமா இல்லை ரொம்ப தூரம் போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கம் மெனக்கிட்டு அடிக்கடி ஏஞ்சி பார்க்கணும் அதுக்கு கூகுளில் லொக்கேஷன் பேஸ்டு அலாரம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த நீங்கள் போய் அதை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த லொக்கேஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி லொக்கேஷனுக்கு செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அந்த நீங்கள் போகிற லொக்கேஷனுக்கும் முன்னாடி லொக்கேஷனுக்கும் சென்டர் பாயிண்டில் கூட நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அலாரம் அடிக்கும் போது நீங்கள் எழுந்திரிச்சு உங்கள் வேலையை பார்க்கலாம் இல்லைனா ஒவ்வொரு டைமும் நம்ம டிஸ்டர்ப் ஆகி எழுந்திரிச்சிட்டே இருக்கணும்
இப்போ காலையில் 5 o'clock ட்ரெயின் இருக்குது, நம்ம போய் சேர போகிறது 10 o'clock தான். ஆனால் இடையில எத்தனை தடவை நம்ம முழிக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் 10 o'clock இறங்க போகிறீங்கன்னா ஒரு 9:45 எக்ஸாக்டாக ட்ரெயின் அந்த டைமுக்கு போகாது. நீங்கள் அந்த லொக்கேஷன் பார்த்து நீங்கள் டைம் அலாரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம். அந்த அலாரம் கூகுள் செட் பண்ணி கொடுத்துருச்சு, நீங்கள் ஃப்ரீயாக இருக்க வேண்டியதுதான் இனிமேல். ஸோ இனிமேல் அந்த அலாரம் பார்த்து செட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் இந்த லொக்கேஷன் பேஸ்ட் அலாரத்தில் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. நீங்கள் சேஞ்ச் வாங்கலை, பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, சேஞ்ச் வாங்கலை அப்படிங்கும் போது அதையும் சேர்த்து நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஷோ பண்ணி விட்ரும். எத்தனையோ டைம்ஸ் நம்ம சில்லறை வாங்காமல் போயிடுவோம் கண்டக்டர்கிட்ட, அதனால அந்த சில்லறை வாங்குறத கூட அது நமக்கு ஞாபகப்படுத்தி விட்ரும். ஸோ நமக்கு நம்மளுடைய ஃபோனில் இருக்க நார்மல் அலாரம் முதற்கொண்ட அமேசான் அலெக்ஸாலேருந்து ஓகே கூகுள்லேருந்து நமக்கு இப்போ புதுசாக லொக்கேஷன் பேஸ்ட் அலாரம் கூட இருக்குது. ஸோ அந்த லொக்கேஷன் பார்த்து நீங்கள் அலாரம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், அதாவது நம்ம எப்பயுமே செய்கிற வேலையை வந்து நம்ம என்றைக்குமே மறக்க மாட்டோம். நம்ம தள்ளி போடுறது இருக்கட்டும், ஆனால் எப்பயுமே செய்கிற வேலையை நம்ம என்றைக்கும் மறக்க மாட்டோம். கண்டிப்பாக அது ரொட்டீனாக செஞ்சுட்டு தான் இருப்போம். சாப்பிட்றது, குளிக்கிறது, நமக்கு பிடிக்கிற டெய்லி சீரியல்ஸ் பார்க்குறது, இல்லை நம்மளுடைய சீரீஸ் பார்க்குறது, இப்போ ஹாட் ஸ்டாரில் நிறையா விட்டுருக்காங்க அந்த மாதிரி பார்க்குறதுலாம் அது டெய்லி நடக்கிறது. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. என்றைக்கோ ஒரு நாள் செய்ய வேண்டியது, என்றைக்கோ ஒரு நாள் செய்கிறது, இதுதான் நம்ம வந்து மறந்துக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா நெயில் கட் பண்ணுறது. நெயில் கட் பண்ணுறதுலாம் ஒரு வேலையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, ஆனால் அதுவும் பெரிய வேலை தாங்க. அந்த நெயில் கட் பண்ணாமல் எத்தனை நாள் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு பெரிய பெருசாக நெகவெல்லாம் வளர்த்து விட்டாச்சு. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் கார்டு போடுறது, குப்பை கொட்டுறது, செடிக்கு தண்ணி ஊற்றுறது, குழந்தைங்களுக்கு டானிக் வாங்குறது, சாப்பாடு பேக்கை எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது, இது தாங்க மெயின். இதனால் என்னென்ன ஆகுதுன்னு நம்ம தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நெயில் கட் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன். நெயில் கட் பண்ணும்போது சப்போஸ் நம்ம லேப்டாப்பில் ஒர்க் பண்ணி வேலை பார்த்துட்ருக்கோம், இல்லை காய்கறி அரிஞ்சிட்ருக்கோம், அந்த டைமில் போய் உடனே நம்மளால் நெயில் கட் பண்ணிட்டுருக்க முடியாது. ஓகே, நாளைக்கு நம்ம காலையில் குளிக்கும்போது கண்டிப்பாக நெயில் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டீங்க. அது எப்படி நீங்கள் நாளைக்கு காலையில் குளிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும்? ஞாபகம் வராது அந்த டைமுக்கு. அதனால் நீங்கள் இப்போ செஞ்சிட்ருக்க வேலையில் டக்குன்னு ஏஞ்சி போய் உங்கள் நெயில் கட்டுற உங்கள் சோப் மேலே வச்சுட்டு வாங்க. அது எப்படி நாளைக்கு மறக்காமல் இருக்கும்? குளிக்கும் போது நெயில் கட்டுற விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்தோன்னா நெயில் கட்டுற மேலே போய் வச்சுட்டு வந்துருங்க, சோப்பு மேலே நெயில் கட்டுற வச்சுட்டு வந்துருங்க. கண்டிப்பாக நாளைக்கு குளிக்கும் போது அது அங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணுவீங்க. சரி, வீட்டில் இருந்தால் ஓகே, நான் நெயில் கட்டுற போய் வச்சுட்டு வந்துடலாம். சப்போஸ் வெளியில் இருந்தால் என்ன பண்ணுறது? ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, என் சோப்பு மேலே போய் நெயில் கட்டுற வச்சுட்டு வான்னு. கண்டிப்பாக வச்சுட்டு வருவாங்கல்ல, ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சோப் மேலே கொண்டு போய் நெயில் கட்டுற வச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் திங், போஸ்ட் ஆஃபீஸில் போய் போஸ்ட் கார்டு போடுறது. இப்போ இந்த விஷயம் குறைஞ்சிருச்சு, இருந்தாலும் நமக்கு தேவைங்கும் போது அந்த போஸ்ட் கார்டு இப்போ ரேர். அதனால போய் நம்ம போடுறதுக்கு வந்து நம்ம முளைச்சிக்குவோம், மறந்துடுவோம். அப்படின்னா என்ன பண்ணுறது? கண்டிப்பாக நீ இப்போ பைக் சாவி எடுத்துகிட்டு தான் போய் ஆகணும், இல்லை கார் கீ எடுத்துகிட்டு போகணும், இல்லை சைக்கிள் கீ எடுத்துகிட்டு போகணும்னா அந்த கீ கூட நைட்டே கொண்டு போய் மாட்டி விட்டுருங்க கீ ஸ்டாண்ட்கிட்ட. கண்டிப்பாக மறக்க, அதில் போகும்போது எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு தான் போகும். போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருந்தால் டக்குன்னு போய் போடலாம். கொஞ்சம் தூரமாக இருந்தால் சப்போஸ் போகிற டென்ஷனில் கூட மறக்கலாம். இருந்தாலும் நம்ம பேகுக்கு அந்த விஷயம் வந்துடுது இல்லை, முன்னாடியே நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வந்துடுது. வீட்டில் எங்கே ட்ராவில் வச்சுட்டா தான் பிரச்சனை. சப்போஸ் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா நம்ம போகிற வெளியில் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போட்டுட்டு தான் போவோம். இல்லை இதுக்காக தான் போகிறோம் அப்படின்னாச்சு நமக்கு தெரியும் இல்லை. அதனால் கீ மாட்டுற ஸ்டாண்டில் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கார்டை வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு குப்பை கொட்டுறதை பற்றி சொன்னேன். குப்பை கொட்டுறதுலாம் ஒரு வேலையா? இதெல்லாம் எப்படி மறப்பீங்கன்னு கேட்பீங்க. ஆமாங்க, இது பெரிய வேலை தான், இதை மறந்தே தான் சிலிக்கிறாங்க. இது மெயினாக ஏன் இதை சொல்கிறேன்னா எங்கள் வீட்டில் இந்த கதை தான் நடக்குது. நான் ஊருக்கு போயிட்டேன், நான் இல்லை அப்படின்னா 10 days ஆகும், 10 to 15 days, 20 days, 30 days, 1 month கூட ஆகும் நான் வரமாட்டேன் ஊருக்கு வந்துட்டேன்னா. அப்படிங்கிற பட்சத்தில் என் ஹஸ்பண்ட் குப்பையே கொட்ட மாட்டார், குப்பை ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பார். டெய்லி வேலைக்கு போவார், ஆனால் மறந்துடுவார். எடுத்துகிட்டு போகணும்னு நானும் சொல்லுவேன், ஆனால் மறந்துடுவார். அதுக்கு நான் என்ன சொன்னேன், இதை இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். செப்பல் போடுறது, செப்பல் ஸ்டாண்டை எடுத்துகிட்டு போய் உங்கள் செப்பலை கொண்டு போய் குப்படை பாக்கெட்டை வைங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து குப்படை பாக்கெட்டை இருக்கும்போது எதுக்கு இந்த செப்பல் இங்கே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் வரும்ல, ஓகே குப்பை கொட்ட சொன்னால் சரி நம்ம போய் குப்பை கொட்டிட்டு வந்துடலான்ட்டு நீங்கள் அதை போய் குப்பையை கொட்டிட்டு வருவீங்க. இது சிம்பிள் லாஜிக் தானே, இது ஒன்றும் பெரிய இது இல்லைல்ல. ஸோ கண்டிப்பாக குப்பை கொட்டிட்டு வந்துடுவீங்க. இல்லை அதையும் மீறிய அர்ஜென்ட்டான ஒர்க்குனா எதுவும் செய்ய முடியாது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த செருப்பு இங்கே வச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்து எடுத்துகிட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு செடிக்கு தண்ணி ஊற்றுறது. என் செடியெல்லாம் இவர்கிட்ட விட்டுட்டு வந்தோன்னா காஞ்சி தாங்க போகும். அதுக்கு தான் என்ன சொல்லியிருந்தேன், பேஸ்ட் அண்ட் ப்ரெஷ்ஷை கொண்டு போய்
பல்லு விளக்கிட்டு செடிக்கிட்ட வச்சுருங்க. எவ்ரி மார்னிங் நீங்கள் பல்லு விளக்கும் போது பேஸ்ட் ப்ரஷ் எங்கேன்னு தேடும் போது நீங்கள் செடிக்கிட்ட தானாக வருவீங்க. ஓகே, செடிக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு தாராளமாக செடிக்கு தண்ணி ஊற்றுவீங்க. அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொன்னது. அடுத்தது, குழந்தைக்கு டானிக் வாங்குறது. நம்ம எத்தனை தடவை காலையில் சொல்லிவிட்டாலும் கண்டிப்பாக மறந்துடுவாங்க. நம்ம திருப்பி ஃபோன் பண்ணி சொன்னால் கூட வர வழியில் டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லி மறந்துடுவாங்க. வீட்டுக்கு வருவாங்க, நம்ம ஏன் வாங்கிட்டு வரலாமோ, தேவையில்லாமல் சண்டை வரும், ஓகே அர்ஜென்ட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வரணும். இது தேவையில்லாத நேரம் செலவு, தேவையில்லாமல் பணச்ச பெட்ரோலுக்கு பைக் இருமுறை செலவு, தேவையில்லாமல் நமக்குள்ளாரையும் கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வருது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம மறதி தான் காரணம். கொஞ்சம் சில விஷயங்களில் அத்தியாவசியமாக இருக்கிறத நம்ம மறக்காமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து செஞ்சுக்கணும். எதுக்கு எப்படி வச்சு செஞ்சுக்கிறது, அலாரம் வச்சு தான் செஞ்சுக்க முடியும், இல்லை சின்ன சின்ன ஹின்ஸ் வச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், இப்போ பெரியவங்களுக்கு பார்த்தோம், ஏதோ சின்ன எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஹின்ஸ், அதாவது எங்கள் வீட்டில் நடந்தது சொன்னேன், கீழேருந்து நெயில் கட்டர்லேருந்து குப்படை பார்க்க சொன்னேன். குழந்தைங்களுக்கு, ஏன் குழந்தைங்கள ரெண்டு பேர்த்துக்கும் நான் சொல்கிற விஷயம் இதுதான். ஓகே, நீங்கள் இந்த டாஸ்கை பண்ணுங்க. என்ன டாஸ்க்கு, நான் ஏதோ ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன், இந்த இது இந்த பொம்மைஸ்லாம் க்ளீன் பண்ணுங்கள், இல்லைனா இந்த ரைம்ஸ் படித்து எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் இந்த சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவேன், செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், மூணு விஷயமா சொல்லலாம். எப்படி சொல்லலாம், ஓகே நீ இப்போ உன் பொம்மையெல்லாம் க்ளீன் பண்ணுறியா, நான் உனக்கு வந்து சுட்டி டிவி போடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஓகே நம்ம பொம்மையெல்லாம் க்ளீன் பண்ணால் நமக்கு சுட்டி டிவி போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு க்ளீனிங்க்கு க்ளீனிங்காக ஆச்சு, அவங்களுக்கு சுட்டி டிவி போட்ட மாதிரியே ஆச்சு. ஸோ அவங்கள ஊக்குவிக்கணும், நான் உனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் எடுத்துறேன், கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே ஆல்வேஸும் எல்லா டைமும் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து நீ இதை பண்ணால் தான் நான் பண்ணுவேங்கிற கிஃப்ட் இதுக்கு மைண்டுக்கு போயிடுவாங்க. ஸோ சில விஷயங்களுக்கு அவங்க விஷயங்களை அவங்க செய்யணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் இப்படி சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்க திறமையை ஊக்குவிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு, எச்சரிக்கை பண்ணுறது. அதுக்கு எப்படி நான் எக்ஸாம்பிள் இதில் சொல்லியிருக்கேன்னா, ஹெல்மெட் போடலனா உங்களுக்கு ஃபைனு, மாஸ்க் போடலனா ஃபைனு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி அவங்கக்கிட்ட நீ இதை பண்ணலைன்னா உனக்கு இது கிடையாது, நீ இதை பண்ணி தான் ஆகணும், பண்ண முடியுமா முடியாது, அப்போது உனக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொஞ்சம் கடுமையாக ஹார்ஷாக, அதாவது ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக, இது பண்ணால் தான் இது, இது பண்ணலைன்னா இது இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஓகே இதை நம்ம பண்ணணும், இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு வரும். ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. தேர்ட் திங், அதிகாரம். அதிகாரம்னா அடிதடின்லாம் கிடையாது, இதில் அடிதடின்னு இருக்குது அப்படி கிடையாது, ஒரு மிரட்டல், ஒரு சின்ன தண்டனை மாதிரி கொடுக்கணும். இப்போ நீ இதை பண்ணலை, உனக்கு சாக்லேட் கிடையாது, ஓகே போ, உனக்கு இந்த டிவி கிடையாது, உனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இந்த டிவி கிடையாது, உனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பிஸ்கெட்ஸ் கிடையாது, சாக்லேட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கணும். ஒரு விஷயம் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து அவங்கள ஆதரித்து அவங்களுக்கு இதை செய்யணும்னு சொல்லி சொல்கிறது. செகண்ட் திங், எச்சரிக்கை பண்ணுறது, இது பண்ணால் இது இல்லை, இதை பண்ணலைன்னா இது இல்லை, இது இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். தேர்ட் திங், கொஞ்சம் ஹார்ஷாக இது இல்லவே இல்லை அப்படிங்கிறத சொல்லி தான் அவங்களுக்கு அவங்களுடைய விஷயங்களை புகட்டி இதை செஞ்சே ஆகணுங்கிறத சொல்லணும். இது அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்காது, ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சிட்டாங்கன்னா குழந்தைங்க சீக்கிரமாக பிக்கப் பண்ணிக்குவாங்க, அவங்க தானாக அதை வந்து அவங்க மறக்காமல் செஞ்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு நம்ம பெருசாக எதுவும் கொடுக்க போவதில்லை, அவங்களுடைய பாடத்தை படிக்கிறது, அவங்களுடைய இடத்த க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது, அவங்க பொம்மைஸை சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறது, இதுதான் சொல்ல போகிறோம். அதை அவங்க மறக்காமல் அவங்க செல்ஃபாக செய்யணும், அதுக்காக இதை சொல்லியிருக்கு. ஓகே தேங்க்யூ. நான் இந்த வீடியோ எதுக்காக உங்களுக்கு சொன்னேங்கிறத நான் திருப்பி சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் மறதினால் அடிக்கடி நிறையா பிரச்சனைகள் வரும், அதை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஐடியாஸ்லாம் பண்ணோம். சரி, நம்மளை மாதிரி நிறையா பேர் இருப்பாங்கள்ல, அதுக்காக தான் ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்றும் பெருசெல்லாம் இல்லைங்க, நம்ம எந்த விஷயமும் இப்போல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுல இருக்கிற டென்ஷன் இருக்கிற ஓடுற உலகத்தில் எல்லா விஷயங்களும் மறந்து தான் போகுது. அதுக்காக ஒரேடியாக எந்த எல்லா விஷயத்தையும் மறக்காமல் கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொஞ்சம் மொபைல் ஆப்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை சொல்லி அலாரம் செட் பண்ணிக்கோங்க, அது அலாரம் உங்களுக்கு கண்டிப்பாக துணை நிற்கும். புன்னகையோடு இருங்க, மற்றவங்களையும் புன்னகையோடு வாழ வைங்க. உங்களுக்கு நான் சொன்ன
என்ன சொல்கிறது ஐடியாஸ் பிடிச்சிருக்குன்னா உங்கள் லைஃப்லேயும் அப்ளை பண்ணி பாருங்கள். சப்போஸ் பிடிக்கலன்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ, மிக்க நன்றி.